எல்லாத்துக்கும் வணக்கங்க. திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க. நம்ம ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா டை பிளாக்ங்க. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு திருச்செங்கோட்டு பிறகு ராயர்பலிங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, போன டைம் நம்ம ஒரே ஒரு கொட்டாவணி ஃபீமேல் காட்டியிருந்தோம், அதனுடைய ஜோடி வந்து நம்மகிட்ட ஒரு 7-8 ஃபீமேல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாமே காட்டுங்க, என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு காட்டுங்க அப்படின்றதுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்க பட்டா கொண்ட சேவலுங்க, ப்ரீடிங் சேவல். பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வயசு இருக்கும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ. நம்மகிட்ட ஆரம்பத்துலேருந்து இருந்தது இதுதான், ஒரு 5.5 வரைக்கும் வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டில் ஒரு 400-800 அந்த ரேஞ்ச் இருக்குதுங்க. ஏன்னா ப்ரீடிங் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி சுத்த கருப்புங்க, ஒரு கொங்கு கூட மிக்சிங் இல்லாமல் சுத்தமாக கருப்பில் இருக்குங்க. நல்லா காலியத்தம், வால் டைப்பு, ரக்க சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இதுதான் பற்றி நம்ம ஃபார்மில் இருக்க ப்ரீடிங் சேவல் பட்டா கொண்டிங்க. அது போக 3 உச்சி பூவும் ஒரு உச்சி பூவில் கோத்தாடி சேவலும் இருக்குது. இப்போதைக்கு 5 சேவல் வச்சு தான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே 5 கிலோக்கு மேலே இருக்கிறது தான். ஆனால் பட்டா கொண்ட அன்னைக்கு ஃபீமேல் போட்டனால கேட்டனால இது எல்லாமே நம்ம பட்டாவனை மட்டும் காட்டலாம் அப்படிங்கிறத சேவல் வச்சுருக்கோம். அடுத்ததாங்க ஒரு ஒரு விடையாக நான் காட்டுறேன், பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டா கொண்டையில் அன்றைக்கி எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபீமேல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. போன டைம் இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 4 எடுத்துங்க, மறுபடியும் போய் ஒரு 5 எடுத்து வந்துருந்தோம். இது 2 செட்டில் எடுத்து வந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி விடைங்க. இப்போ தான் சேவல் மிதி வாங்குது. வெயிட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், விடையில் பாக்கிலேயே கரெக்டாக 3-800 இருக்குங்க வெயிட்டு வந்து. இந்த விடை கருங்காலுங்க, கருமுக்கு மூஞ்சி கருப்பாக தான் இருக்கும். ஆனால் கருஞ்சாதியெலாம் இல்லை, சுத்த பியூருங்க. கருஞ்சாதியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் மூஞ்சி கருப்பாக இருக்கிறதுனால கருஞ்சாதியான்னு கேட்குறீங்க. கருஞ்சாதை கிடையாதுங்க, மூஞ்சி தான் கருப்பு ஒழியோ, மற்றபடி கருஞ்சாதியெல்லாம் கிடையாது, நார்மல் கோழி தான். வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே 3-800 இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குங்க. இன்னும் முட்டை விடல, கண்ணி விடைங்க. அடுத்த விட பார்த்தீங்கன்னா 2 விடைங்க. இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கண்ணி விடை தான். ஆனால் இன்னும் சேவல் அணையெல்லாம் வாங்கலை. இப்போ கரண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ இருக்குங்க இந்த விட வந்து. அதே மாதிரி தான் பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரும்பூ, பாக்கிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் மூஞ்சி கருப்பு தான், அவங்க மேக்ஸிமம் அதுலேருந்து எல்லாம் ஃபேஸ் கருப்பு தான். ஆனால் கருஞ்சாதியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு பாக்கியில் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கருங்காலுங்க, நல்லா தெளிவான விட குஞ்சு தாங்க. இன்னும் முட்டைக்கு வரல, முட்டைக்கு வரும்போது இதுவும் ஒரு 3.5 கிலோக்கு மேலே எதிர்பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd விடைங்க. இதுவும் கண்ணி விடை தாங்க, பாக்கிலே தெரியும். ஆனால் இது வால்லாம் கொட்டிடுச்சு. இப்போ சேவல் அணை வாங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரிங்கில் போட்டு வச்சுருந்தோம், நைட்டு பிடிச்சி வச்சுருந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அதில் போட்டனால அந்த கோழிங்கெலாம் கொத்தி வாழெல்லாம் உடஞ்சிருச்சு துரத்துறதுனால. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 3.5 கிலோ வெயிட் இருக்குங்க. இப்போ நம்ம சேவல் அணை வாங்கிட்டு இருக்கு, 3.5 கிலோ வெயிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்காலு. கால்லாம் உங்களுக்கு பார்க்கலே தெரியும் எவ்வளோ ஊக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோகலட்சணத்துலேருந்து எல்லாமே இந்த கருப்பாக தான் இருக்கும். ஆனால் கருஞ்சாதை கிடையாதுங்க. ஆனால் ஒரு ஒரு விடையும் நம்ம இப்படி கருஞ்சாதின்னு காட்டல, பட் எல்லாமே எதுவுமே கருஞ்சாதீங்க நம்மளுக்கு கிடையாது, எல்லாமே பியூர் தாங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா போன வரம் பார்த்த விட அந்த விட தாங்க. 3.5 கிலோ வெயிட் இருக்குது. 3 பேட்ச் ஆனது பெரும்பு. இது வந்து சேலுக்குலாம் இல்லைங்க, இதில் காட்டுறது எதுவும் சேலுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். இதுவும் கருஞ்சாதை அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. வால் குருத்தில் இருக்குது. இப்போ தான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் முட்டை வைக்க போகணும், முட்டை வச்சிட்டு இருக்குதுங்க. மேக்ஸிமம் அடை படுத்துருன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு 3.5 கிலோ தான் வெயிட்டு இருக்கும். மற்றெல்லாம் மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது எல்லாமே வெயிட் செக் பண்ணி தான் நாங்கள் வெயிட் சொல்கிறோம். நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக தூக்கி பார்த்துலாம் வெயிட் சொல்ல, நாங்கள் எல்லாமே வெயிட் செக் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு நான் வெயிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா பச்சைக்காலுங்க. இது கால் ஊக்கம் எல்லாமே நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணியோடைய ஒரு செட்டு தாங்க. ஆனால் இது வந்து முட்டை விட்டுட்டுருக்கு. இப்போ கரண்ட்டில் முட்டை விட்டுட்டு இருக்கு. ஒரு 7 முட்டை விட்டுருச்சுங்க, சேவல் டன் வாங்கிட்டு 7 முட்டை விட்டுருச்சுங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3,750 இருக்குதுங்க இப்போ கரண்ட்டில். கரெக்டாக இன்னும் ஒரு பேட்ச் 2 வரும்போது வேணால் 4 கிலோ தொல்லாங்க. ஆனால் அந்த 2 3 பேட்ச் ஆன விடைங்க எல்லாமே 4 கிலோ பக்கம் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலுங்க, மூஞ்சி கருப்பு தான். ஆனால் பூ வந்து பெரும்பூல தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே அவங்ககிட்ட எடுத்த விடைங்க தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி லைனும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த விட வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்ச் ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ லைன் தாங்க. ஏன்னா இது வந்து நம்ம பட்டா கொண்ட சேவல் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதனுடைய ஜோடி விடைங்க. அதாவது அதுவும் இதுவும் எல்லாம் ஒரு தாய் ஒரு சேவலுக்கு ஆனதுங்க. ஒரே பேட்ச் லாய் வந்த விடைங்க தாங்க இது. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 பேட்ச் முடிஞ்சு 5th பேட்சுக்கு வந்து முட்டை ஓட்டுற கண்டிஷனில் இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு பேட்ச் முட்டை இறக்கி விட்டுகிட்டே இருக்கோம். இது வந்து மினிமம் எல்லா கோழியுமே 2 குஞ்சு பிரிச்சு விட்டு போகுது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 4 வரைக்கும் இது குஞ்சுங்களை காப்பாற்றும். அதுக்கு மேலே தான் மறுபடியும் முட்டைக்கு வரும். அதனால தான் இது பேட்ச் வைஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ தாங்க. கால் வந்து பார்த்திங்கன்னா ஈயக்காலுங்க. மூஞ்சி வந்து ரெட் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து கரிஞ்சாத மூஞ்சி மாதிரி இருக்காது, சவுப்பு மூஞ்சி தாங்க. இப்போ இருக்குதுலே இதுதாங்க டாப் கிளாஸான விட. இப்போ நம்ம அந்த கண்ணி விடைன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேட்சில் வந்தோட இது ஒரு விடைங்க. இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கலே தெரியும், 4 கிலோ 100 கிராம் இருக்குதுங்க கரண்ட் வெயிட்டு. அதாவது தீனி இல்லாமல் நான் சொல்கிறேன், 4 கிலோ 100 கிராம் இருக்குது. இப்போ தான் சேவல்கிட்ட வந்து ஒரு 2-3 நாளாக அணை வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இல்லை முட்டை வைக்கல, முட்டை வைக்கிற ஸ்டேஜ் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 கிலோக்கு மேலே போகும் இந்த விட. நம்ம வெயிட்டு போட்டு காட்டலாம் பிளட்டு. ஆனால் நம்மகிட்ட வந்து இந்த ஹேண்ட் தராஸ் தான் இருக்குது, அதில் போட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரைக் வந்து கோழி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெயிட் வந்து 400 இருக்குதுங்க கரண்ட் வெயிட்டு. இப்போ வந்து இந்த விடையே கால் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலுங்க.
ஃபேஸ் கருப்பு தான், நான் கரிஞ்சாதை கிடையாது, உங்களுக்கு பார்க்கலே தெரியும் கரிஞ்சாதையெல்லாம் கிடையாது. கருமூக்குங்க, 400 வெயிட் கரண்ட் வெயிட்டில் இருக்குங்க. இதனுடைய ஜோடி ஃபீமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 to 4.5 kg வரைக்கும் வரக்கூடிய விடதாங்க. இன்னும் அடுத்தடுத்த விட காட்டுறேங்க. அந்த பட்டாக்கொண்டு மட்டும் பார்த்தீங்களா, 3 8 சொன்னால் பார்த்தீங்களா, அதோட லைன் இன்னும் சுள்ளியில் இருக்குது, அது நான் காட்டுறேன். அதையும் இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா சுள்ளிங்க, ஒயிட்டில் சுள்ளி. ஆனால் பட்டாக்கொண்டை தான் அந்த பெரும்பு தான். இந்த ஃபஸ்ட்டு செட்டுன்னு சொல்லி அந்த 3 batch ஆன விடையெல்லாம் காட்டினோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஜோடி லைன் விடைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 4200 இருக்குங்க. அதாவது அவங்ககிட்ட எடுக்கும்போது அவங்களோட அந்த மதர் லைனில் வந்து ஆல்ரெடி ஒரு ஒயிட்டு வச்சு தான் பீட் பண்ணி பிளாக் எடுத்து கொண்டாந்துருக்காங்க அவங்களும். அதில் ஒயிட்டு வந்தனால நமக்கு 2 சுள்ளி இருந்ததுங்க, 2 எடுத்து வந்திருந்தேன் நான், நமக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா லைன் வந்து பிளாக் லைன் தான், கால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கால் மஞ்சள் மூக்கு தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா கருப்பு ஷேர் அந்த சுள்ளி இது மாதிரி வந்திருக்கும், விட வந்து சொல்லிதாங்க. வெயிட்டு வந்து 4.5 kg இப்போ கரண்ட் வெயிட் இருக்குங்க. இது ஒரு விட இல்லை, 2 விட இருக்குது. ஒரு விட பிடிச்சி வச்சுருந்தோம், எடுக்கும்போது வெளியில் ஓடிடுச்சு. அதுவும் சேம் இதே டைப்பில் கால் ஏற்றமாக இருக்குங்க, ஒரு 4.5 kg இருக்கும். நான் அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், நான் ஷார்ட்ஸில் போடும்போது கூட பாருங்கள் தெரியும். இது வேறு அது வேறு, ஏன்னா இது ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கும், அது ஃபுல்லாக ஃபினிஷிங் இல்லாமல் குருத்தில் இருக்கும். ஏன்னா அது குஞ்சும் கூட இருக்குது, பொங்கல் கழிஞ்சு வந்துட்டுருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4.5 to 4200 அந்த சம்திங் வெயிட்லாம் இருக்குங்க. அதுபோக இன்னொரு 2-3 பட்டாக்கொண்டையும் பிடிக்க முடியல, நைட்டு வெளியில் போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ஃபார்முக்காக எடுத்ததுங்க, வெள்ளம் முக்கு வெள்ளக்கால் நம்ம ஒயிட் ஃபார்முக்காக எடுத்திருந்தேன் அந்த வெள்ளை விடையை பட்டாக்கொண்டை. ஆனால் வந்து நம்மகிட்ட கரெக்டான நமக்கு வெள்ளை சேவல் வந்து நான் ஹெவி சைஸில் கிடைக்கிறேங்க. நம்மகிட்ட அங்கே இருக்கிறதுனா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 4.5 kg சேவல் தான், நான் 5 kg மேலே எதிர்பார்த்து சேவல் பார்த்துட்ருக்கேன். அது எடுத்தோடனே இந்த ஃபீமேல் வச்சு தான் ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இது எல்லாமே மறுப்பிளைன் தான், அதனால் சரி இப்போதைக்கு இங்கே டைப்ளாக் கூட ப்ரீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே விட்டு வச்சுட்டேங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு 2 batch ஆயிடுச்சு, ஆனால் 2 batchிலையுமே ஒயிட் சிக்ஸே வரலிங்க, எல்லாம் பிளாக் தான் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா டாப் கிளாஸான ஃபீமேலுங்க. இதெல்லாம் இவ்வளோதாங்க நம்ம ஃபார்மில் இருக்க பட்டாக்கொண்டை ஃபீமேல்ஸு. இதில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்கால் வெள்ளமுக்கு பட்டாக்கொண்டை, அது போக அந்த சுள்ளியில் 2 விட சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஒன்று அந்த இடத்துல நிற்கிது, அது இல்லாமல் தான் இந்த முன்னாடி ஒன்று நிற்கிதுங்க. மொத்தம் 2 சுள்ளி விடைங்க ஒரே சேம் டைப்பில், 4200 4200. ஏன்னா கையில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விட ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக தெரிகிற மாதிரி கூட இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கீழே இறக்கிவிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே கால் ஏத்தம், உடம்பு கட்டு, வால் கட்டு, முகலட்சணம் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. இந்த டைப்பில் தான் இருக்குதுங்க நம்மகிட்ட எல்லாமே, எல்லாமே டாப் கிளாஸான லைனேஜ் வேட தாங்க. எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேரண்ட் ஸ்டாக்லாம் கேட்டிருந்தீங்க, இப்போதைக்கு இதுதான் நம்ம பேரண்ட் ஸ்டாக். ஏன்னா நம்ம வெளியில் எடுத்து கொடுக்குறதுல நம்மகிட்ட இருக்க பேரண்ட் ஸ்டாக் வச்சு தான் ப்ரீட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கும் நம்ம ஒன்றா அனுப்புறதுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமாகவே தெரியும் லைனேஜ்லாம் எப்படி இருக்குன்னு. அப்போ நம்ம லைனேஜ் மேக்ஸிமம் எடுத்துன்னா பட்டாக்கொண்டைங்கிறது 3.5 to 4 kg வரைக்கும் வரக்கூடிய ஃபீமேல் வச்சு தான் நம்ம ப்ரீட் பண்ணுறோம். சேவல் 5 kg சேவல் வச்சு ப்ரீட் பண்ணுறேங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம உச்சிப்பூ அந்த மாதிரி டைப்லாம் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.